Hello friends, welcome to Rubesh Pet Zone. In this video, we will talk about the grid. If you look at the grid, we will talk about an advertisement in this video. So, we will talk about the grid. If you look at the grid, we will talk about the grid. Let's skip this video. If you look at the grid, we will talk about the grid making. We will talk about the video on our channel. If you look at the channel, we will talk about the timeline. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்டேட்டடாக இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரிட் எதுக்காக நம்ம புறாக்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறாக்களுக்கு உப்பு சத்து, தென் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸு, மினரல்ஸு, கால்சியம்மு, இந்த மாதிரி இயற்கையாக புறாக்களுக்கு கிடைக்கிற சத்துக்களை வந்து கொடுக்கறதுக்காகவும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கிலி புறாக்கள் இருக்குது, சாதா புறாக்கள் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் இயற்கையாக தான் விருப்பத்துக்கேற்ற பறந்து தெரியும். தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கெல்லாம் புறாக்கள் வந்து இறங்கி அதுக்கு தேவையான பொருட்களை சாப்பிட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் அது தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கும். மேய்ச்சலுக்கு போகிற டைமில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது ஃபுட்டு தேடி போகிற டைமில். ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற ஃபேன்சி புறாக்களாக இருக்கட்டு, தென் பார்த்தீங்கன்னா ஹோமரு, இந்த மாதிரி ரேசிங் வெரைட்டியாக இருக்கட்டு, இதுங்கெல்லாம் நம்ம சொல்கிற டைம் நம்ம விருப்பப்படுற டைமில் தான் நம்ம புறாக்களாக திறந்து விடுவோம், பறத்துவோம். ஸோ அதுங்களால் கரெக்டாக வந்து எல்லா சத்துக்களையுமே எடுத்துக்க முடியாது. நம்ம கொடுக்குற ஃபுட்டில் கிடைக்கிற சத்துக்கள் மட்டும்தான் அதுகளுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எலிமினேட் பண்ண, அதாவது அதுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து நேச்சுரல் மிக்ஸாக இந்த கிரிட் அப்படின்றத உருவாக்கி வைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க. அப்படி வச்சா அதுங்களுக்கு தேவையான எல்லா பொருள் சத்துக்களும் கிடைக்கும். தென் பார்த்திங்கன்னா புறாக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாகவும் தென் ஹெல்த்தியாகவும் சிக்ஸும் இறங்கும், புறாக்களும் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கிரிட்டில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன டாப்பிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல், எக்ஸலில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். நாட்டுக்கோழி முட்டை ஓடு, தென் கனவா நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டல் போனு, தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செம்மண்ணு, தென் பார்த்தீங்கன்னா நம்ம சார்கோல் பவுடரு, கறித்தோல், தென் கல் சுண்ணாம்பு, இந்த மாதிரி கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே நம்ம கிரிட்டில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது மூலமாக அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் சத்துக்களை வந்து புறா எடுத்துக்கும், எடுத்துகிட்டு வந்து ஹெல்த்தியான ஹாப்பியாகவே இருக்கும். இந்த கிரிட்டு பார்த்திங்கன்னா அந்த புறா குஞ்சுகளுக்கு வைக்க சொல்லுவாங்க. புறா குஞ்சுகளுக்கு மீன்ஸ் அந்த பேரன் ஃபீட் பண்ணுற டைமில் கிரிட்டை வைக்க சொல்லுவாங்க. ஸோ அது கிரிட்டை சாப்பிட்டுட்டு புறாக்கள் குஞ்சுகளுக்கு கொடுக்குற மூலமாக புறா குஞ்சுகளை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் தென் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வளரும். நல்லா வந்து ஹெல்த்தியாக மீன்ஸ் எல்லாமே ஷார்ப்பாக, விங்ஸ் ஃபெதர்ஸ்லேருந்து ஐ பாயிண்ட்லேருந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ கிரிட்டை வந்து நம்ம 24 hours நம்ம லேப்டாப்பில் வச்சுருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அது தேவைக்கேற்ற மாதிரி அதை சாப்பிட்டுட்டு போயிடும். தென் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிட்டில் வந்து என்ன மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க அதை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக சொல்லுங்கண்ணா. தென் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபீட் பண்ணி காட்டுங்கண்ணா, அது எப்படி சாப்பிடுது அதாவது எங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுங்க. சி, திஸ் இஸ் பீஜன் கிரிட், புறாக்கள் கிரிட்டு, 1 kilo பாக்கெட்டு, இதில் வந்து ஒரு 18 types ஆஃப் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. சாண்டு, கனவநாக்கு, முட்டைத்தோடு, இந்த மாதிரி கொஞ்சம் ஹெர்ப்ஸோட பவுடரும் மிக்ஸ் பண்ணியிருக்கு இதில். இப்போது பேர்ட்ஸ் இதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் அதில் வச்சுடுவோம். இது நான் அந்த பாக்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வைக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் தயக்கமாக நிற்கிது.
இப்போ நிறைய வச்சு விட்ருந்தா எல்லா பேர்ட்ஸும் ஃப்ரீயாக சாப்பிடுவோம். ஒரு சின்ன பாக்ஸை வச்சுருக்கிறதுனால இப்படி வச்சால் தான் வந்து வேஸ்ட்டு உள்ளே விழாது. அது இல்லாமல் அந்த சாண்டு வந்து வேஸ்டேஜ் பண்ணாது, அதனால் இப்படி வச்சுருக்குறோம். தென் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே குவாலிட்டியாக நல்ல ஒரு மிக்சிங்கோடு சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை வகையான மிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் சொன்னாங்க. இப்போ நம்ம இது வந்து எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் இருக்கா, கொரியர் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கிரிட் பார்த்தீங்கன்னா 1 kg பேக்கெட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ செலவு ஆகுதோ அந்த செலவை தான் நமக்கு வந்து அந்த செலவை கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப ஹை காஸ்ட்டாகவும் இல்லை, நார்மல் காஸ்ட்டாக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 100 rupees அப்படின்றது எல்லாராலையும் வாங்க முடியும். இதை வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் புறாக்களை கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குது, அது எப்படி சாப்பிடுது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கு, ரிசல்ட் நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு வாங்கலாம். இது 1 kg பேக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees, கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. தென் பார்த்தீங்கன்னா இது வாங்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டோனான்னு கால் பண்ணுங்கள், அண்ணா நம்பர் டிஸ்பிளே ஆகும், அது டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு விருப்பமாக வாங்கணும்னு அவசியம் இருந்து அவசியம் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த கிரிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி முட்டை ஓடு கல் சுண்ணாம்பு அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஹெர்பல் பவுடர்ஸும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது மூலமாக அதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஹெல்த் அண்டு பூஸ்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணணும் அந்த ஒரு நோக்கத்தில் நான் சொல்லலை, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா இருக்கிறதுனால ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளையர் ரேஸை பற்றின தகவல்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டதுக்காக நம்ம அந்த ஹை ஃப்ளையர் ரேஸ் எப்படி நடக்குது அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை.